சண்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? சண்டை போட்டு 20 நாள் ஆகுது. 20 நாள் இல்லக்கா. ஆ. கன்னிவாசனம் 22 28 ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசம் ஆயிடுச்சு. சரி. இந்த உடம்ப செல்லாம எவ்வளவு நாளா இருக்கு? உடம்ப செல்லாம 15 நாள் ஆகுது சார். 15 நாள் இருக்கு. ஆமா. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருந்ததா? தண்ணி எல்லாம் பச்சை தண்ணி எல்லாம் குடிச்சதா? தண்ணியும் கிடையாது. வைக்க. வைக்க புல்லு எதுவும் கிடையாது. எது விரும்பி சாப்பிடல? விரும்பி ஒண்ணுமே சாப்பிடல. விரும்பி கிடையாது, விரும்பாம கிடையாது. ஒண்ணுமே தொடறதே இல்ல. அப்புற எப்படி நடமாடிட்டு இருந்தது? டெய்லி பாட்டில் ஓ பாட்டில் மருந்து. ஆனா எந்த பவுடர் கொஞ்சம் வயிறு உப்புசம் குறையவே இல்ல. அசை போடுதா? பவுடர் எல்லாம் குடுத்தாங்கல்ல. அசை போடுங்களா? அசை எதுவும் போடல. அப்ப இருந்து போடாத சார். அதனால இது தெரியாது, அசை போறதுன்னு தெரியாது. சரி அட்டாதே எட்டே போ. சாணி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போடுதுங்க? சாணி ஒரு நாளைக்கு ஒரு நடை சார். இந்த கண்ணூட்டி சாமி கிட்ட இதுல போலதான். இது மாதிரி தான் போடுது. இதுதான் போட்டுச்சு. ஒரு நாள் தான் போதா? ஆரம்பத்துல எப்படி அறிவிடுது? தண்ணியா கழிஞ்சதா? சும்மா கொஞ்சமா செம கம்மியா கழிஞ்சிருந்தது. அதுல இருந்து ஆரம்பம். ஆமா அப்படியே மக்கால புதகல மணிக்கு அப்படியே நின்னு போயிட்டு. தானிய போடலக்கா? தானிய பயிறு பூசம் எத்தனை நாளா இருக்கு? புள்ளார் தாந்து போட்டு பயிறு பூசம் அப்படியே தான் இருக்கா? அன்னையில இருந்து இறங்கவே இல்ல. சரி தானிய போடலையே வேற ரம பாருங்க எவ்வளவு பலூன் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா நான் வரல. ஓ அப்படி என்ன சார் அது? ஏது எப்பவுமே சாயந்தரத்துல தான் அந்த லெப்ட் உப்பி இருக்கணும். கால்நா அதெல்லாம் வந்து உள்ள போயிருக்கணும், குறைஞ்சிரும். இப்போ இது போய் இந்த பாட்டிலெலாம் போட்டு ரத்த ஓட்டத்தில் போய் கலந்து சிஸ்டம் வந்து இப்போ ரத்த ஓட்டம்லாம் சுத்தமாகிடும். செரிமானத்துக்கு பவுடர் நம்ம கொடுக்க போகிறோம், டானிக் கொடுக்க போகிறோம்லாம் கலந்து. அது டீப் அசைக்காமல் இப்போ அப்படிங்க ஆமாம் அசையாமல் பிடிச்சிங்க. இப்போ நாளைக்கு வந்து வயிறு வந்து நல்லா மூவ்மெண்ட் இப்படி போயிட்டு போயிட்டு வரணும். இப்போ ஒரே ஸ்டேஜில் நிற்கும் பாருங்கள். அதான் வயிறு இப்ப எப்ப வேலை செய்யுதுன்னா உள்ள போயிட்டு போயிட்டு வரணும். அது நாளைக்கு ஆரம்பிச்சிடும். அப்படியே நிக்கும் பலூன் மாதிரி வயிறு உப்பி இருக்கு பாருங்க. புரியல உங்களுக்கு? இதுலயே தெரியுது பாருங்க. தெரியுது நல்லா தெரியுது. கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பயோகேஸ் நம்ம சொல்றோம்ல, நம்ம பயோகேஸ் மீத்தேன் கேஸ் வயிற்றுல நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதனால ஊதிடும். அசை போட்டு சாணி எல்லாம் ஃப்ரீயாக போட்டால் அந்த கேஸ்லாம் வந்து வாயாலையும் சாணி வழியாகவும் வெளில வந்துடும். நமக்கு தெரியாது, நேச்சுரலாகவே காற்றுல கலந்துடும். புரியல அது? பலூன் மாதிரி ஆ நின்றுட்டா.